என்னிடம் அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பது கமல் சார் மீது கை வைப்பது போல என்று சுரேஷ் சக்கரவர்த்தி கூறி பிக்பாஸ் வீட்டையே அதிர வைத்திருந்தார். நேற்று பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு 4 நாட்கள் முடிந்துவிட்டது. நேற்று பாடலுடன் வளமை போல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பிக்பாஸ் போட்டியாளர்கள் செலிபிரிட்டியாகவும் பத்திரிகையாளர்களாகவும் மாறி மாறி செயல்பட்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று சினேகன் சிறப்பு விருந்தினராக முதலில் பேசினார். இதன்போது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்த விடயங்கள் குறித்து ஜூலி கேள்வி எழுப்பினார். பிக்பாஸிற்கு பிறகு வந்த விமர்சனங்களை தூக்கி போட்டு மிதித்துவிட்டு கடந்து வந்திருக்கிறேன். இனி என்னை விமர்சிக்க யாருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் என்னை விமர்சிக்க நான் மட்டும்தான் எப்போதும் என்னுடன் இருக்கின்றேன் என்று அதிரடி பதில் கொடுத்திருந்தார் சினேகன். அவரை தொடர்ந்து சிறப்பு நட்சத்திரமாக சுரேஷ் சக்கரவர்த்தி பேசினார். அவரிடம் கொளுத்தி போடு தாத்தா என்கின்றார்களே, இது நிகழ்ச்சிக்காகவா இல்லை நிஜமாகவா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. விளையாட்டுக்கு என்று சில சுவாரஸ்யம் வேண்டும், அதற்காகத்தான் என்று பதில் கொடுத்தார். சுரேஷ் தாத்தாவிடம் பத்திரிகையாளராக மாறிய தாமரை அதிரடி கேள்வி தாக்குதல்களை நடத்த சமாளிக்க முடியாமல் கோபமடைந்து விட்டார். எப்போதுமே கலகம் ஊட்டுவது போல பேசுகின்றீர்களே, நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று கூறுவார்கள். நீங்கள் செய்யும் கலகம் என்ன நன்மை செய்தது என தாமரை அடுத்த கேள்வியை கேட்டார். தாத்தாவையே டென்ஷன் ஆக்கிய தாமரைக்கு ஆண்டவர் பெயரை வைத்து ஆப்பு வைத்து விட்டார் சுரேஷ் சக்கரவர்த்தி. நான் நாரதர் என என்னை சொல்லவில்லை, பிக்பாஸை தான் சொன்னேன். இதைத்தான் கமல் சாரும் சொல்லுவார், எக்ஸன் பண்ணியும் கமல் சார் காட்டுவார். செய்யறது நாங்கள் இல்லை, பிக்பாஸ் என்று கூறினார். அதையெல்லாம் அறிந்து நீங்கள் இங்கு இருக்கும் கமல் சார் மேலேயே கை வைக்க பார்க்கின்றீர்களா? அவர் மீது கை வைத்தால் வெற்றி பெறலாம் என்று நினைத்தீர்களா? அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று தாமரையிடம் கூறினார். இதனை பார்த்த ஒட்டுமொத்த பிக்பாஸ் போட்டியாளர்களும் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டனர். இப்பவும் உனக்கு அது புரியாத மாதிரி நடித்து இந்த சீசன்லையும் கடைசி வரை வரப்பாக்காதே என தாமரையின் விளையாட்டு பிளேனை தாத்தா அடித்து நொறுக்கிவிட்டார். இவர்கள் இருவருக்கும் இடையே சீக்கிரம் பயங்கர சண்டை வெடிக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இதேவேளை நேற்றுடன் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் செலிபிரிட்டி டாஸ்க் முடிவுக்கு வந்தது. அதில் சிறந்த நட்சத்திர பேச்சாளராக அபிராமியும் சிறந்த பத்திரிகையாளராக அனிதாவும் தெரிவு செய்யப்பட்டனர். அவர்கள் இருவருக்கும் தலா 5000 பிக்பாஸ் அல்டிமேட் புள்ளிகள் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற அணிக்கும் 7000 புள்ளிகள் பரிசாக வழங்கப்பட்டது.